வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். பறவைகளில் ஒரு அழகான பறவை அப்படின்னா அது இந்த மைனா தான். இந்த மைனா எங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கிற வென்டிலேட்டர் ஜன்னலில் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கூடு கட்டி, கூடு கட்டின இடத்துல 4 முட்டைகள் இட்டுருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக ப்ளூ கலரில் இதே மாதிரி தான் இருந்துச்சு முட்டை. எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் 4 முட்டை இட்டுருந்துச்சு. அப்புறம் அந்த முட்டை உடைந்து இந்த மாதிரி அழகாக குஞ்சு பொறிச்சு அழகாக வெளியே குஞ்சுகள் வெளியே வந்து அதுவும் அழகாக டெவலப் ஆகிட்டுருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வீட்டு பாத்ரூம் வென்டிலேட்டரில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை வந்து வீடியோவாகவே எடுத்து என் சேனல்லையே இதை போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப பார்க்க அழகாகவும் இருக்கும். ப்ளஸ் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு பறவை நம்ம வீட்டில் கூடு கட்டுதுனாவே நம்ம வந்து அதை கலைக்க விட மாட்டோம். அது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்ப்போம். ப்ளஸ் அது முட்டை வேற இடும்போது கண்டிப்பாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நினைக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்து இந்த 4 குஞ்சுகளும் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் பாத்ரூம்குள்ளே நாங்கள் போயிட்டு வரும்போதெல்லாம் உடம்புலாம் பிப்பு, எல்லா இடமும் பிச்சுக்குது. எங்களுக்கு ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியல, ஃபேமிலிக்கே இது வந்தது, யாருமே யாருக்கும் சொல்லலை. இந்த மாதிரி பாத்ரூம்குள்ளே போனால் தான் இந்த மாதிரி இப்போ உடம்பு ஃபுல்லாக அரிப்பு வருது, எல்லா பக்கமும் அரிக்குது, குளிச்சுட்டு வந்தாலே உடம்புலாம் அரிக்குது, என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அப்புறம் தான் நாங்கள் கெஸ் பண்ணணும், ஓ பாத்ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் தான் இது நடக்குது, இப்போ ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. ஆனால் செவரு வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் நினச்சோம் ஏதோ அந்த செவரு கூட இல்லை டைல்ஸு, என்னடா இது அதுக்குள்ளே டைல்ஸில் இவ்வளோ அழுக்காயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சோமே தவிர வேறு எதுவும் நினைக்கல. ஆனால் பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து நாங்கள் கூப்பிட்டோம், ஏதோ ஒரு சம்திங் ராங்குங்க, உள்ளே போயிட்டு வந்தாலே எங்களுக்கு பிச்சுக்குது, உடம்பு ஃபுல்லாக அரிக்குதுன்னு சொன்னோம். அவங்க உள்ளே வந்து பார்த்துட்டு, சார் இங்கே பாருங்கள் சார் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னா, செவரில் கருப்பாயிடுச்சு சார். ஆமாங்க, அழுக்காயிடுச்சு. அழுக்கில் சார், அதெல்லாமே பூச்சி அப்படின்னாங்க. அப்புறம் தான் இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா அவங்க அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் மருந்து அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அப்படியே அந்த மொத்த பூச்சிகளும் அப்படியே கருப்பாக கருப்பாக கீழே போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து என்ன தெரியுங்களா, பேர்டு மைட்டுங்க. இது வந்து ஒரு விதமான சின்ன பூச்சி தான், பேர்டு மைட். இப்போ நம்ம மூட்டை பூச்சிங்கிறது பெட்டில் இருக்குது, அதே மாதிரி பெயின்ங்கிறது தலையில் இருக்குது. எப்படி பெயினால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனால் நம்ம ரொம்ப தலையெல்லாம் அறி தலையிலேருந்து சத்துக்களை உரியதோ, பெயினை கூட ஓரளவு தாங்கிக்கலாம் போல இருக்குது. இந்த பேர்டு மைட்டுங்கிறது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அலர்ஜி மட்டும்தான் அது காஸ் பண்ணும். ஆனால் அந்த அலர்ஜி ரொம்ப மோசமான அலர்ஜி. ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதே இந்த பூச்சி அந்த செவத்துலேருந்து உங்கள் மேலே பறந்து ஒட்டிக்குது. கண்ணுக்கு தெரியல, அது எப்படியோ ஒட்டிக்கிட்டு எங்கேயோ அலர்ஜியை காசு பண்ணுது. எல்லாம் உடம்பு ஃபுல்லாக பிக்குது, நம்ம உடம்பு ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாக தடிப்பு தடிப்பாக ஃபுல்லாக சிகப்பாக இருக்குது. இதெல்லாம் நடந்தது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து அலர்ஜி மட்டும் தான் காசு பண்ணும், வேற எதுவும் பெருசாக பண்ணாது. பெயின் மற்ற பூச்சிகள் மாதிரி இது ஒரு அலர்ஜி தான் காசு பண்ணும், பேர்டு மைட்டுங்கிறது. ஆனால் இதை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். முக்கியமாக இந்த பறவை கூடு கட்டுறதுனால, இந்த பறவை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைனா பறவை அந்த கூடு கட்டின இடம், அந்த இடத்துல வந்து இந்த மைட்டுகள் பறவையோட உடம்புலேயே வாழக்கூடியது. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் நினைக்கிறேன். நல்லா மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தீங்கன்னா இதான் அந்த பூச்சி மைட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு நார்மலாக பார்க்கும்போது குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ இந்த மைட்டு தான் வந்து நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குது. இது ஒரு பாரசைட், ஒரு பறவை இனத்தில் இருக்கக்கூடிய பாரசைட். இது மைனாங்கிறது ஒரு வீட்டு பறவை கிடையாது, அது நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கே தவிர அதை வந்து நம்ம ஒரு டொமஸ்டிக் ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி அதை நம்ம வளர்க்குறது கிடையாது. ஏன் இப்போ தான் புரியுது, பார்த்தா இந்த மைனாவோட பாரசைட்டாக அது உடம்புல வாழக்கூடிய இன்னொரு பூச்சி வந்து பேர்டு மைட்டு. ஸோ மைனா ஒரு இடத்துல கூடு கட்டியிருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த பூச்சிகளும் கூடவே வந்துருச்சுன்னா, அந்த பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் டீமில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நல்ல வேலை இந்த ஸ்டேஜ்லேயாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, உங்கள் பாத்ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இன்னும் இதை கண்டுக்காமல் விட்டுருந்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சிகள் அப்படியே பாத்ரூம்லேருந்து உள்ள பெட்ரூம்குள்ளே வந்து பெட்டு கபோர்டு அப்படின்னு எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகு கூடவே அழகு கூட பிரச்சனைகளும் வரலாம். இந்த பேர்டு பைட்டுக்குரிய அந்த பெஸ்டிசைடு அந்த மருந்து அடித்தோம்னா இந்த பூச்சிகள் ஃபுல்லாகவே இறந்துடும், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை வரவே இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ரேஷஸ் பிப்பு அப்படிங்கிறது செட்ரிசின் போட்டால் சரியாகும், பட் அதுக்காக செட்ரிசின் போட்டுக்கிட்டே பூச்சிக்கடியை வாங்கிட்டே இருக்க முடியாது. இந்த பூச்சிகளை அழிக்காமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பூச்சிகளை அழித்தோம், பூச்சிகளை அழித்த கையோடு வென்டிலேட்டருக்கு வலையை போட்டு திருப்பி அந்த இடத்துல பறவை கூடு கட்டாத மாதிரி பார்த்துக்க வேண்டிய ஒரு தடுப்பு முறையை ஃபாலோ பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். மறுபடியும் ஒரு தடவை பறவை வந்து கூடு கட்டி அதை நம்ம சகுனம் பார்த்து நல்ல விஷயம் பார்த்து அதை நம்ம கலைச்சி விடாமல் போய் திருப்பி இந்த மைட்டு தொந்தரவை நம்மளால் தாங்க முடியாது. அதனால் அந்த இடத்துல வலையை போட்டுட்டோம், வலையை போட்டதுக்கப்புறம் பறவை கூடு கட்டலை. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.